ஹலோ வணக்கங்க, நான் உங்கள் ஜோதிடர் திரு கார்த்திக் ராஜன் பேசுகிறேன். எல்லோருக்கும் இன்றைக்கு வரலட்சுமி அன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நவரத்னங்கள் ரகசியம் நவரத்னங்களுடைய ரகசியத்தை பற்றி நான் பேசலான் இருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நவரத்னா அந்த ஆண்டுகள் இருந்து கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி காலத்துலேருந்து நவரத்னம் உள்ளது. ராஜா காலத்துலேருந்து நம்ம நவரத்னங்களை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராஜா காலத்தில் தீரத்தில் வந்து பயன்படுத்தி போருக்கு வந்து அந்த நவரத்னத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த போரை வந்து நிறைய வென்றாங்க ராஜராஜேஸ்வரன். அதுக்கப்புறம் நம்ம வழிபட்டு இருக்க விக்கிரத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை அம்மன் சிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூக்கூத்தி, இப்படி நிறையா வந்து விக்கிரத்துலேயுமே நவரத்னத்தை பதிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நவரத்தனம் ஏன் இவ்வளோ முக்கியமானது, நம்மளோட வாழ்க்கையில் அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, அது எப்படி எவ்வாறு வேலை செய்கிறது அப்படியே பற்றி நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி தெளிவாக விவாதிக்க போறேன். நவரத்னத்தை பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இது உண்மையா உண்மையா வேலை செய்தா? இன்னொன்று கல்லு, அந்த கிரகத்தோடைய தோஷங்கள் எப்படி நீக்குவது, கிரகங்களுடைய தோஷம் எப்படி நீங்குது, இப்படி பலவேறு வகையான எதிர்மறை கருத்துக்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. நவரத்னம் உண்மையிலே என்ன, நவரத்னம்னா என்ன, அதுக்கும் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம், அது எவ்வாறு கிரகத்தை தன்வசப்படுத்திக் கொள்வது, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாதகத்தை ராசிக்கு எல்லாருமே வந்து மேஷ ராசியா பவளம் போடலாம், ரிஷப ராசியா வைரம் போடலாம், மிதுன ராசியா மரகதபட்சம் போடலாம், கடக ராசியா முத்து போடலாம், சிம்ம ராசியா மாணிக்கம் போடலாம், கன்னி ராசியா மரகதபட்சம் போடலாம், துலா ராசியா வைரம் போடலாம், விருச்சிக ராசியா பவளம் போடலாம், தனுசு ராசியா புஷ்பரா கன புஷ்பராகவும் போடலாம், மகராசியா கருநிலம் போடலாம், கும்பராசியா கருநிலம் போடலாம், மீன ராசியா புஷ்பராகவும் போடலாம், காலுக்கு ஏதாவது ஓம ஏதாவது வழிபோகம் போகலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ஞ்சு என்ன திசை நடக்கிறது, இந்த ஜாதகத்தில் எவ்வாறு காயம் ஏற்பட்டது, என்ன கிரகம் உண்மையிலே பலகீனமாக இருக்கிறது, அந்த சூட்சி மொத்தம் தெரியணும். முதல்ல வந்து அந்த ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து எந்த கிரகம் முழுமையாக தன்னுடைய வலிமை இழந்து கொண்டிருக்கிறது, அந்த லக்னாதிபதியா. எப்போவுமே நவரத்னம் என்பது லக்னம் சார்ந்து இருக்கும், ராசி சார்ந்து இருக்கக்கூடாது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது மதி. நம்ம விதியை வந்து வெல்வதுக்கு தான் நவரத்னம், மதியை வெல்வதற்கு இல்லை, மதியால் விதியை வெல்லணும். அப்போது அந்த லக்னம் எவ்வாறு உள்ளது, லக்னம் 6-8-12 மறைந்துள்ளதா, இல்லை 6-8-12 உடைய நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கா, இல்லை நீச்சமாயிருக்கா, அஸ்தமனமாயிருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கடுத்தது அந்த லக்னத்தை அந்த ரத்னங்கள் போட்டு அந்த லக்னத்தை வந்து ஆக்டிவேட் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு லக்னம் வந்து அஸ்தமனம் ஆயிருக்கு, ஆனால் நட்பு ராசியில் அஸ்தமனம் ஆயிருந்தா அந்த லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணுறத கண்டிப்பாக பண்ணால் நடக்கும். அதே லக்னாதிபதி அஸ்தமனம் ஆகி சூரியனால் ஒரு 5 பாகைக்குள் உள்ள வந்து பகைகிரகங்கள் பகைகள் வீட்டில் உட்காந்துருக்கோம். உதாரணம் சனி இருக்கு, சனியும் சூரியன் இருக்கு, மகர லக்னம் நீங்கள் லக்னாதிபதி சனி, மிருஜிக வீட்டில் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அந்த சனீஸ்வரனை ஆக்டிவேட் பண்ண முடியாது. இது முதல் தெரிஞ்சது. அப்போ ஒரு கிரகம் ஆக்டிவேட் செய்ய முடியுமா, ஆக்டிவேட் செய்யறதுக்கான தகுதி அந்த கிரகத்துக்கு உண்டா, தகுதி வாய்ந்துள்ளதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ரத்னங்களை முடிவு செய்ய வேண்டும். இது லக்னாதிபதி. அதுக்கடுத்தது என்ன திசாநாதன் நடக்குது, கண்டிப்பாக எல்லா ஜாதகத்தையும் லக்னாதிபதியை பார்த்து அதுக்குண்டான ரத்னங்களை அணியணும், அணிந்தது பின்புதான் மற்ற கிரகங்கள் வேலை செய்யும். லக்னாதிபதி ஆக்டிவேட் செய்யவிட்டால் மற்றவர்கள் செய்யாது. ஏன்னா லக்னம் என்பது ஆத்மா, விதிக்கப்பட்ட விதி. லக்னாதிபதி எவ்வாறு உள்ளது, லக்னாதிபதியை உள்ள பயன் என்ன, இந்த லக்னத்தை என்ன காரக்கருத்துவம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆராய்ந்து நன்கு ஆராய்ந்து ராசி நவாம்சம் மற்ற பிரிவினைகளையெல்லாம் பார்த்து 6 வகை
தற்பலத்தையும் பார்த்துட்டு இந்த கிரகம் என்ன பலத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரத்தாங்க முடிவு செய்யணும். இது கரெக்டது உதாரணத்துக்கு லக்னாதிபதி ராகுக்கு எது பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ராகுக்கு எதை டீஆக்டிவேட் செய்யாமல் லக்னாதிபதியை ஆக்டிவேட் செய்ய முடியாது, இயலாது. ராகுக்கு எதை எப்போ எவ்வாறு டீஆக்டிவேட் செய்யணும்? நம்ம உடம்பில் வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் சக்தியுமாக இயங்கி கொண்டிருக்கிறது. இடது பக்கம் சந்திரனும் வலது பக்கம் சூரியனுமாக இருக்கிறது. இடது பக்கம் வந்து உஷ்ணம் குறவாகவும் வலது பக்கம் உஷ்ணம் அதிகமாகவும் உள்ளது. அப்போ வலது கையில் அணியும் எந்த ரத்தனங்களாக வந்து ஆக்டிவேட் ஆகும், இடது கையில் அணியும் எந்த ரத்தனங்களாக டீஆக்டிவேட் ஆகும், இவ்வாறு வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ ராகு கேதுக்கு கோமேதம் வைத்தியம் இடது கையில் அணிந்து அதுக்கு பின்பு ஒரு வாரம் இரண்டு வாரம் இடைவெளி விட்டு இந்த லக்னாதிபதிக்கு உண்டான ரத்தனங்களை அணியும் பொழுது வலது பக்கம் கண்டிப்பாக 100% வேலை செய்யும். என்னோட கிளைண்ட் 100க்கு 100 சக்சஸ். எத்தனையோ பேர்களை வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், இன்னும் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவர்கள் அனைத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா வகையிலையுமே வந்து 100% வந்து அவங்களோட பிரச்சனைகள் வந்து விடுபட்டுருக்கிறாங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கேன், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விடுபட்டுருக்காங்க. தடை, தாமதங்கள், காரிய தடை, இடைஞ்சல், பிரச்சனை, பணம் பிரச்சனை, பண பற்றாக்குறை, தொழில் பற்றாக்குறை, தொழில் பிரச்சனை, திருமண தாமதம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது, எதிரி வழக்கு, கோர்ட்டு கேஸு, கடனை, விவசாயி நிலம், இதெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குறிப்பிட்ட பல பிரச்சனை எல்லாம் ரத்தனங்கள் மூலமாக சரி பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் நடுவில் தான் ஒரு ரத்தனங்கள் வேலை செய்ய முடிஞ்சு. ஒரே ரத்தனங்கள் ராசி ரத்தனங்கள் எனக்கு மேஷ ராசியை நான் ஃபாலோ போடலாமா அப்படின்னு கேட்குறேன். நிறைய பேர் கேட்குறீங்க. சில பேர் வேலை செய்யும், சில பேர் செய்யாது. அதை சுத்தம் போக செஞ்சுட்டுனா நீங்கள் ரத்தனங்கள் உண்மைப்பீங்க, செய்யலைன்னா ரத்தனங்கள் போயிருப்பீங்க. அதனால் அதை வந்து ஒரு ஜெமாலஜிஸ்ட் கிட்ட காமிச்சு உண்மையான அந்த கல்லுடைய வீரியம் என்ன, அந்த கல்லுடைய தன்மை என்ன, அந்த கல் எவ்வாறு பிரதிஷ்டம் பண்ண உள்ளது, அந்த கல் ஸ்துதி பண்ண உள்ளதா பண்ணப்பட்டதா, அந்த கல்லில் மந்திர சக்தி உள்ளதா, இப்பெல்லாம் உயிர் ஊட்டப்பட்டதா, இதெல்லாம் தெரிந்து கொண்டது பின்பு அதை அணியவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுக்கு என்ன ரத்தனம் தேவை, என்ன ரத்தனங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் நன்கு வந்து பண்ணலாம். நான் நிறையா என்னோடய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ரத்தனங்களை அணிந்து அவங்களோட வெற்றியை வந்து பண்ணியிருக்காங்க, வெற்றியை வந்து என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், நிறைய நோயிலும் குணப்படுத்தியிருக்கிறேன், நிறைய பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் வளர்க்கணும்னு குணப்படுத்தியிருக்கேன், திருமண தடையெல்லாம் தாமதத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகளும் நான் இருக்கேன். அது நல்ல ஒரு பேர் ராசி கற்கள், அதை வந்து ராசியோட கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியம், பிரதிஷ்டம் பண்ணி கொடுக்கணும். குறிப்பிட்ட கிரகத்துக்கு குறிப்பிட்ட கும்பகோணம் கோயிலில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து அந்த கற்கள் கோயில் கொடுத்த பின்பு தான் அதை அணியும் பொழுது அதுக்கான வேலைகள் அதை செய்யும். இப்படி செய்கிறவர் தான் ஒரு உன்னதமான விஷயம், இதுக்கான வேலைகள் தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். அப்போது இந்த ரத்தனங்கள் முதல்ல தேர்வு செய்ய வேண்டும். அதுக்கு பின்பு அந்த ரத்தனத்தோடைய இடை என்ன இருக்க வேண்டும், அந்த கிரகத்தோட வலிமை எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு அந்த கிரகத்தோடைய எத்தனை கேரட்டுகள், 4 கேரட், 5 கேரட், 6 கேரட், 7 கேரட், இப்படி கேரட்டுகளையும் முடிவு செய்வதில் வந்து கண்டிப்பாக ஒரு கணிப்பு வேணும். அதுக்கு அடுத்தபடி அந்த ரத்தனங்கள் எவ்வாறு தூய்மை பெற்றுள்ளது, எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது, அந்த ரத்தனங்கள் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு மேலே அந்த பவளத்தை வச்சு பிரதிஷ்டம் பண்ணி உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு நட்பு நட்சத்திரத்தை அன்னைக்கு அதை பிரதிஷ்டம் பண்ணி, உதாரணத்துக்கு செவ்வாய் அப்படின்னா அதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் பவளத்தை வந்து அந்த கோயிலில் வச்சு அந்த ஜாதகத்து மேலே பிரதிஷ்டம் பண்ணும்போது அதுக்கு உயிர் வரும். அந்த உயிர் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து அதை மோதிரத்தில் ஏற்றதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை அணியும் போது உங்களுக்கு வந்து முழுமையாக பலன் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சரியான நிபுணர், நவரத்னத்திலே இருந்து வெற்றி பெற்ற ஒரு நவரத்ன நிபுணர் வீட்டை வந்து அணுகும்போது கரெக்டான கற்கள், கரெக்டான இடையுள்ள கரெக்டான பிரதிஷ்டம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்கள் கையில் கிடைக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகள், வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களுடைய அடுத்தடுத்து உற்சாகமாக சந்தோஷமாக நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கற்கள் போடக்கூடாது அப்படின்னா அது போடக்கூடாது. இப்போது நிறைய பேர் தப்பான கற்கள் போட்டுக்கிறாங்க, மகர லக்னக்காரங்க பவளம் போட்டுருக்காங்க, மேஷ லக்னக்காரங்க கருவியை போட்டு, இவங்களாம் போடவே கூடாது, கண்டிப்பாக பண்ணுறது. தனுஷ் லக்னக்காரங்க வைரம் போடுறாங்க, வைரம்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் வைரம் கருணியிலும்னா செக் பண்ணாமல் நீங்கள் போடவே கூடாது. இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. உங்கள் ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப்க்கு அனுப்பி என்ன எவ்வாறு ரத்தனத்தை அணிய வேண்டும் என்பது நீங்கள் அவசியம் செய்யுங்க. வெள்ளியில் அணியெல்லாம் ரொம்ப வில கம்மியாக இருக்கும், ஐம்பொன்னில் அணியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை செய்யும். தங்கத்தில் அணியுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் தங்கத்தில் அணியும் நிறையா பணம் ஆகும் செலவு ஆகும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் வந்து அந்த ரத்தனங்களை
பிரிவன் பிரிவுக்கு உட்பட்டது பிரிவுப்படுத்தி உங்களுக்கு